தமிழகத்தில் சென்னை உட்பட பல பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருது. இந்த நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்துக்கு இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கு. தமிழகத்தில் வரும் நவம்பர் 16 பள்ளி கல்லூரிகள் மீண்டும் திறக்கப்படும்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. கொரோனா இன்னும் முழுமையாக கட்டுக்குள் வராத நிலையில் உடனடியாக பள்ளிகள் திறப்பதற்கு மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள்னு பலரும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. சூழ்நிலைக்கு ஏற்ப பள்ளிகள் திறப்பதற்கான அடுத்த தேதி பற்றி பின்னர் அறிவிக்கப்படும்னு தமிழக அரசு அறிவித்திருக்கு. கொரோனா பரவல் காரணமாக தமிழகம், கர்நாடக மாநிலங்களுக்கு இடையேயான இரு மாநில போக்குவரத்து கடந்த 7 தடை செய்யப்பட்டிருந்த நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகம், கர்நாடகம் இடையே பேருந்துகளை இயக்க தமிழக அரசு அனுமதி வழங்கியிருக்கு. தமிழகத்தில் மீண்டும் பள்ளி கல்லூரிகள் திறப்பது பற்றி தொடர்ந்து விவாதங்கள் நடந்து வரும் நிலையில் ஆராய்ச்சி மற்றும் முதுநிலை இறுதியாண்டு பயிலும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மாணவர்களுக்கு மட்டும் டிசம்பர் 2 முதல் கல்லூரிகள் திறக்கப்படும்னு தமிழக அரசு அறிவித்திருக்கு. சென்னையில் தங்கம் விலை தொடர்ந்து 3 இன்னைக்கும் குறைந்திருக்கு. சவரனுக்கு 96 விலை குறைந்துள்ள நிலையில் இன்னைக்கு காலையில் நிலவரப்படி 1 தங்கம் 4752 ஒரு சவரன் தங்கம் 38016 விற்பனை செய்யப்பட்டு வருது. உலகம் முழுக்க இதுவரைக்கும் 5,25,13,315 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் 86,84,39 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ள நிலையில் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,28,165 உயர்ந்திருக்கு. இந்த வைரஸ் பாதிப்பிலிருந்து இதுவரைக்கும் 80,64,548 பேர் குணமடைந்து மீண்டு வந்திருக்காங்க. தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் ஆபாசத்தை பரப்பும் விளம்பரங்களுக்கு தடை கேட்டு விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த சகாதேவராஜா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் கருத்தடை சாதனங்கள், பாலிகள் பிரச்சினை தொடர்பான ஆபாச மருத்துவ விளம்பரங்கள், உள்ளாடைகள், சோப்புகள், வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட ஆபாசத்தை பரப்பும் வகையிலான விளம்பரங்களை ஒளிபரப்ப இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்னைக்கு உத்தரவிட்டிருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.